அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. கேரள மாநிலத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த துயர சம்பவம் 2024 இந்த ஆண்டு பிறப்பதற்கு முன்பாகவே ஜோதிடர்களால் நேர்த்தியாக கணித்து சொல்லப்பட்டுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று சாணக்கியான்ற ஒரு ஊடகத்தில், அதாவது ரங்கராஜ் பாண்டி நடத்தக்கூடிய ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தியாக வெளியிடப்படுகிறது. பாஜகவை சார்ந்த செல்வி என்ற ஒரு ஜோதிடர் 2024 துவங்குவதற்கு முன்பாகவே இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர் என்ன செஞ்சிட்டாரு, முன்னாடி கணித்து சொல்லியிருக்கிறார். ஒரு ஆண்டினுடைய துவக்கத்திலேயே அந்த ஆண்டு முழுவதும் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் சொல்லக்கூடிய ஆற்றல் எந்த ஒரு மனிதனுக்காவது அந்த ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி அவர்கள் உண்மையை இதுக்கு முந்தி எப்போது சொல்லியிருக்கிறார்களா என்று கேட்டால் அப்படி எந்த மனிதனால் சொல்லவும் முடியாது. இதற்கு முன்பு அப்படி யாரும் அப்படி சொன்னதும் கிடையாது. ஏன்னா பொதுவாகவே இந்த ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையில் சொல்லப்போனால் உளறுவார்கள். ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதமான உளறுகளை தான் வெளிப்படுத்துவார்கள். அதில் என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னு கேட்டால், நிலநடுக்கம் ஏற்படலாம், பூகம்பம் ஏற்படலாம், அதே மாதிரி வந்து கடுமையான மழைப்பொழிவு இருக்கும்னு ஒரு பொத்தம் பொதுவாக சொல்லுவார்கள். அதுபோன்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகளை எல்லாம் இந்த கேரள மாநிலத்தில் வயநாட்டில் இப்படிப்பட்ட மண் சரிவு நடக்கும் என்று சொன்னாரா, எந்த ஜோதிடராக சொன்னார்களா? அதே வயநாடில் பல ஜோதிடர்கள் இன்றைக்கு மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டும் இருப்பார்கள். இந்த விபத்தில் அவர்கள் மரணமடைந்தும் இருப்பார்கள். அந்த ஜோதிடர்களுக்கு கூட தெரியாது அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்று. அதுதான் மனிதனுடைய அறிவு. ஆனால் இன்றைக்கு இவர்களால் கணித்து சொல்லப்பட்டது என்று ஒவ்வொரு வருடமும் செய்தி ஊடகங்களில் கூட அவர்களை அழைத்து வந்து இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று கேட்பார்கள். 2020 ஆண்டினுடைய துவக்கத்திற்கு முன்பாக எந்த ஒரு ஜோதிடராவது கொரோனா என்ற ஒரு மிகப்பெரிய தொற்று வரப்போகிறது, உலகமே அப்படி முடங்கி கிடக்கப் போகிறது, எந்த மனிதனாலும் வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய உயிர் சேதமெல்லாம் ஏற்படும் என்று எந்த ஜோதிடராக சொன்னாரா? சொல்ல முடியாது என்பது நிதர்சனமாக எல்லாருக்கும் தெரியும். இது முழுக்க முழுக்க இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் அது ஒரு ஏமாற்று வேலை, அது ஒரு பித்தலாட்டம், அது ஒரு பணம் பறிக்கக்கூடிய, பணம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வர்த்தகமாக தான் இன்றைக்கு ஜோதிடம் இருக்கிறது. அதையெல்லாம் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கு சில ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜோதிடம் என்பது அடிப்படையில் எந்த மனிதனாலும் மறைவான செய்திகளை அறிந்து கொள்ள முடியாது, நாளை நடப்பதை எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜோதிடர் எவ்வளவு பலம் வாய்ந்த, எவ்வளவு ஆற்றல் உள்ள ஜோதிடராக இருந்தாலும் அவருக்கு கண்ணுக்கு நேராக நாம் கையில் ஒரு பொருளை மறைத்து கொண்டால் கூட அந்த கையில் மறைக்கப்பட்ட பொருளை என்னவென்று அவருக்கு சொல்ல தெரியாது. அவருடைய முதுகுக்கு பின்னால் என்ன நடக்கும் என்று சொல்ல தெரியாது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக சேலம் மாவட்டத்தில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு ஜோசியர் என்ன செய்கிறாரு, குறிப்பாத்து கொண்டிருக்கிறார். மரத்தினுடைய கிளை ஒடிந்து உளுந்து அந்த ஜோசியர் மரணித்த செய்திகள் எல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி தான் எந்த ஒரு மனிதனுக்கும் மறைவான விஷயம் தெரியாது, எதிர்காலத்தை சொல்ல முடியாது. இது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை தவிர வேறு ஒன்றும் கிடையாது.